பாக் பயங்கரவாதிகள் உட்பட ஏழு பயங்கரவாதிகளை வீழ்த்திய வீரர்கள். போலீசாருடன் மோதல், மூன்று நக்லஸ் சுட்டுக்கலை. அதிக பாதிப்பில்லாத அக்னிபத் முழுகடைப்பு போராட்டம். அக்னிபத் இணைய வழியில் ஜூலையில் விண்ணப்பிக்கலாம், ராணுவம் அறிவிப்பு. சீனா பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எதிர்ப்பு சோதனை. நேற்றிரவு நடைபெற்ற என்கவுண்டரில் ஏழு பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படை வீரர்கள் வீழ்த்தியுள்ளனர். இதில் மூன்று பாக் பயங்கரவாதிகளும் அடக்கம். குப்வாராவில் நேற்று இரவு என்கவுண்டர் தொடங்கியது. லஷ்கா ஈகோய்தா இயக்கத்தைச் சேர்ந்த இரு பாக் பயங்கரவாதிகள் நேற்றிரவு வீழ்த்தப்பட்டனர். இன்று காலை நடைபெற்ற என்கவுண்டரில் ஒரு பாக் பயங்கரவாதி சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளார். இவனுடன் ஒரு உள்ளூர் பயங்கரவாதியும் வீழ்த்தப்பட்டான். புல்மாவாவில் ஒரு லஷ்கர் பயங்கரவாதி வீழ்த்தப்பட்டான். அதன் பிறகு குல்காமில் ஒரு ஜெய்ஸ் பயங்கரவாதி மற்றும் ஒரு லஷ்கர் பயங்கரவாதி வீழ்த்தப்பட்டார். மொத்தமாக மூன்று பாக் பயங்கரவாதிகள் உட்பட ஏழு பயங்கரவாதிகள் வீழ்த்தப்பட்டனர். மத்திய பிரதேசத்தில் போலீசாருக்கும் நக்லஸ் அமைப்பினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் மூன்று நக்லஸ்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்கள் பற்றிய தகவல்கள் தெரிவிப்போருக்கு 30 லட்சம் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பாலகாட் மாவட்டத்தில் திங்கட்கிழமை காலையில் நிகழ்ந்த இந்த மோதல் குறித்து மாநில உள்துறை அமைச்சர் நரோத்தம் மிஸ்ரா கூறியதாவது, பஹிலா காவல் நிலையத்துக்குட்பட்ட மகாராஷ்டிரா எல்லை பகுதியில் இந்த மோதல் நிகழ்ந்துள்ளது. போலீசாரின் நக்லஸ் ஒழிப்பு படையினருக்கும் நக்லஸுக்கும் இடையே நேரடியாக துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது. இதில் ஒரு பெண் உட்பட மூன்று நக்லஸ்கள் கொல்லப்பட்டனர். இவர்கள் அனைவரும் கொலை, கொள்ளை, தீவைப்பு என பல்வேறு கொடூர குற்றங்களில் ஈடுபட்டதற்காக தேடப்பட்டு வந்தவர்கள். இவர்கள் தொடர்பாக தகவல் தருவோருக்கு அரசு 30 லட்சம் பரிசுத் தொகை அறிவித்து தேடி வந்தது. அவர்கள் கொல்லப்பட்டுள்ளது நக்லஸ் ஒழிப்பு முயற்சியில் முக்கிய முன்னேற்றமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்துக்கு எதிரான முழுகடைப்பு போராட்டம் அதிக பாதிப்பின்றி நிறைவடைந்துள்ளது. போராட்டத்தால் சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 529 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. மத்திய அரசு அறிவித்துள்ள அக்னிபத் திட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் திங்கட்கிழமை முழுகடைப்பு போராட்டத்தில் ஈடுபட சமூக வலைதளங்கள் வாயிலாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், அசாம், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். முக்கியமாக ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், அரசு அலுவலக கட்டடங்கள் உள்ளிட்டவற்றில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அக்னிபத் திட்டத்துக்கு எதிராக சில அமைப்புகள் திங்கட்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டன. அதன் காரணமாக சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். டெல்லியில் போராட்டம் தீவிரமாக நடைபெற்றதால் அதன் எல்லையை ஒட்டிய உத்தரப்பிரதேச நகரங்களைச் சேர்ந்தவர் போக்குவரத்தில் பெரும் சிரமங்களை சந்தித்தனர். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானாவிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. பீகாரில் போராட்டங்கள் தொடர்ந்ததால் 17 மாவட்டங்களில் இணைய சேவைகள் தொடர்ந்தும் துண்டிக்கப்பட்டன. அங்கு பல நகரங்களில் காவல்துறையினரும் துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் முழு அடைப்பு போராட்டத்தால் பெரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஹரியானாவில் 5000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 348 பயணிகள் ரயில் உள்ளிட்ட 529 ரயில்கள் சேவையை ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. அதன் காரணமாக பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. அக்னிபத் திட்டத்துக்கு எதிராக விவசாயிகளின் கூட்டமைப்பான சம்ஜுத கிசான் மோர்ச்சா அமைப்பு சார்பில் ஜூன் 24ஆம் தேதி போராட்டம் நடாத்தப்பட உள்ளதாக அதன் தலைவர் ராகேஷ் திகை தெரிவித்துள்ளார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் சேர விரும்பும் இளைஞர்கள் ஜூலை முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ராணுவம் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையானது, அக்னிபத் திட்டத்தின் கீழ் இணைய வழியில் விண்ணப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூலை முதல் இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறை தொடங்கும். விண்ணப்பதாரர்கள் வலைதளங்களில் விண்ணப்பிக்கலாம். ராணுவத்தில் அக்னி வீரர்களுக்கு பிரத்யேக ரேங்க் வரிசை வழங்கப்படும். இது பிற ராணுவ வீரர்களுக்கான தகுதிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அலுவல் ரகசிய சட்டம் 1929 படி அக்னி வீரர்கள் 4 ஆண்டுகள் பணிக்காலத்தில் நடைபெற்ற விவரங்களை அங்கீகரிக்கப்படாத நபர்களிடமோ அல்லது அமைப்புகளிடமோ தெரிவிக்க கூடாது. அக்னி வீரர்கள் 4 ஆண்டு பணிக்காலத்தில் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் பணியிலிருந்து விடுபட அனுமதி கிடையாது. அசாதாரண சூழலும் தகுந்த ஆணையம் பரிந்துரைத்தால் மட்டுமே வீரர்கள் விடுவிக்கப்படுவர். ராணுவ சட்டம் 1950 கீழ் சேர்க்கை பெறும் அக்னி வீரர்கள் எங்கு சென்றும் பணியாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் நிலம், கடல், விமானம் மூலம் சென்று பணியாற்ற கடமைப்பட்டவர்கள். சேவை காலத்தில் வீரர்களின் சீருடையில் தனித்துவமான சின்னம் பொறிக்கப்படும். அதற்கான விரிவான
வழிமுறை பின்னர் வெளியிடப்படும். இராணுவத்தின் தேவை கொள்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் தலா 4 ஆண்டுகள் சேவை காலத்தை நிறைவு செய்யும் அக்னி வீரர்கள் இராணுவத்தின் வழக்கமான படைப்பிரிவில் சேருவதற்கு விண்ணப்பிக்க அவகாசம் அளிக்கப்படும். அக்னி காலத்தில் வீரர்களுடைய செயற்பாடு உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும். ஒவ்வொரு அக்னி பிரிவிலும் 25% மிகையாகாமல் வீரர்கள் இராணுவத்தினுடைய வழக்கமான படைப்பிரிவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் வீரர்கள் இராணுவத்தினுடைய தற்போதைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 15 ஆண்டுகள் வரை சேவை செய்யலாம். இந்த புதிய நடைமுறையின்படி ஒவ்வொரு அக்னி வீரரும் நிபந்தனைகளை ஏற்று கையொப்பமிட வேண்டும். 18 வயது நிரம்பாதவர்கள் சேர்க்கை படிவத்தில் தங்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கையொப்பத்தை பெற வேண்டும். அக்னி வீரர்களுக்கு 30 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். மருத்துவ ஆலோசனையின் அடிப்படையில் மருத்துவ விடுப்பும் எடுத்துக் கொள்ளலாம். அக்னி வீரர்களின் ஊதியத்தில் 30% தொகுப்பு நிதியாக பிடித்தம் செய்யப்பட்டு அதிக அளவு தொகை மத்திய அரசாலும் செலுத்தப்படும். பணி நிறைவு பெற்றதும் அந்த தொகை அவர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும். அக்னி வீரர்களுக்கு ஓய்வூதியமோ பணிக்கொடையோ வழங்கப்பட மாட்டாது. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான பங்களிப்பு சுகாதார திட்டம், ஹேண்டிலில் பொருட்கள் வாங்கும் வசதி போன்றவையும் அக்னி வீரர்களுக்கு கிடையாது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிஸ்டிக் ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்ப சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக சீனா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சீன பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் தெரிவிப்பதாவது, பாலிஸ்டிக் ஏவுகணையை நடுவானில் இடைமறித்து அழிக்கும் தொழில்நுட்ப சோதனை ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனை 3 கட்டங்களை கொண்டதாகும். இது தற்காப்பு சோதனைக்காகவே தவிர எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல. இந்த வகையில் இது 6வது சோதனையாகும் என தெரிவித்தனர். இதுபோன்ற சோதனைகளின் மூலம் சீனாவில் பாலிஸ்டிக் ஏவுகணை எதிர்ப்பு திறன் வலுவடைந்து வருகிறது. சீனாவின் தேசிய பாதுகாப்பை பங்களிக்கும் இச்சோதனை நாட்டுக்கு எதிரான அணு ஆயுதம் மிரட்டலுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என சீன பாதுகாப்பு நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளதாக சீன அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் கூறியுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.